டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு பழமொழி இங்கிலீஷில் இருக்குது. அது தமிழில் என்ன மொழி பெயர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தோட கவர், அது வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அந்த புத்தகத்துக்குள்ளே என்ன ஒரு விஷயம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த வெளி தோற்றத்தை பார்த்து வந்து கணக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான். அதே மாதிரி மனிதர்களுக்கும் வந்து பொருந்தும். அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் தோற்றத்தை பார்த்து ஒரு மனிதனை வந்து கணக்கெடுக்கக்கூடிய யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஒரு முதியவர் ஏறுறாரு. அவரை பார்க்கறதுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி இருக்காரு. ஸோ ஒரு அழுக்கு லுங்கி, ஒரு அழுக்கு சட்டை, முகம் நிறைய தாடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு மஞ்சப்பை வச்சுட்டு அவர் அந்த ட்ரெயினில் ஏறுறாரு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறின உடனே ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் அவர் வந்து ஒரு இடத்த பார்த்து உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்த உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவரை மேலும் கீழுமாக பார்க்குறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி யாராவது வந்து நம்ம ட்ரெயினில் போகும்போது வந்து உட்கார்ந்தா நம்மளோட பார்வை எப்படி இருக்கும், அதையும் தாண்டி அந்த ஒரு முதியவரை வந்து பார்க்குறாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சரி நிறைய அங்கே இருக்கிறவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, தெரியாமல் வந்து ஏறிட்டாரோ பிச்சை எடுக்கிறவர், ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் வந்து டிடிஆர் வந்து துரத்தி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவரை பார்த்து அருவெறுப்பான ஒரு பார்வையும் பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ உடனடியாக கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஆர் டிக்கெட் செக் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ வந்த பிறகு அப்பாடா டிடிஆர் வராரு, இந்த முதியவர் போயிடுவாரு, இந்த பிச்சை எடுக்கிறவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் எல்லார்கிட்டையும் டிக்கெட் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதியவர்கிட்டையும் வந்து டிடிஆர் வராரு. டிடிஆரும் அதே எண்ணத்தோடு தான் அந்த முதியவர்கிட்ட வராரு. தெரியாமல் இந்த ரயிலில் ஏறிட்டாரு போல, ஏதோ லோக்கல் ட்ரெயினில் ஏறுறது பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறது பதிலாக அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி போய் அந்த ஒரு நினப்புடைய டிடிஆர் டிக்கெட் எங்க அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு மூஞ்சி சிடிச்சுக்கிட்டே. அப்படி கேட்கும்போது அந்த முதியவர் எழுந்திருச்சு நிற்கிறாரு. நின்ன உடனே இல்லைன்னு சொல்லுவார்னு நினச்சிருப்பார் அந்த டிடிஆர். ஆனால் அந்த முதியவர் தன்னோட கையிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுருக்கு பையை எடுத்து உள்ளே இருக்கிற டிக்கெட்டை நீட்டுறாரு. அந்த டிக்கெட்டை நீட்டின உடனே டிடிஆர் அந்த டிக்கெட்டை செக் பண்ணாமையே இந்த டிக்கெட் எல்லாம் லோக்கல், அதாவது ஜென்ரலில் உட்கார்றதுக்கு, போய் இறங்கி உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா ஒழுங்காக பாருங்கள், இது ரிசர்வேஷன் எடுத்துட்டுக்கிறதுக்காக முயற்சிகள் செய்யும் போது எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது பைக்குள்ளேருந்து ஏதாவது அருவு இருக்கத்தக்க ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட போறாரு, பயங்கரமா ஸ்மெல் அடிக்க போது, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, இல்லை வெற்றிலையை எடுத்து வாயில மெல்றதுக்காக எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் அந்த முதியவர் அவரோட மஞ்சப்பையிலேருந்து எடுத்தது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அவர் வாசிப்பை நிறுத்தினாரோ அந்த இடத்த கரெக்டாக எடுத்திருக்கேனா, அதே புத்தகத்தை தான் எடுத்து வாசிக்கிறேனா அப்படின்னு சொல்லி அதை ஒரு முறை செக் பண்ணிட்டு அந்த அவர் வந்து நிறுத்தின அந்த பேஜ்லேருந்து திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறாரு. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற எந்த விஷயம் சட்டை பண்ணாமல் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிக்கிறாரு. அந்த புத்தகத்தோட வெளியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அந்த டைட்டில் பார்க்கும்போது, மனமும் மனிதர்களும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் அந்த முதியவர் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்த்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் எதற்காக நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போன ஒரு இளைஞர் இந்த விஷயத்தை வந்துட்டு அவரோட ஃபேஸ்புக் பதிவில் வந்து ஷேர் பண்ணார். ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் படித்த டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு பழமொழி அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த முதியவருக்கு வந்து எவ்வளோ சிறந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரோட வெளி தோற்றத்தை பார்த்து நாங்கள் கணக்கிட்டோம், உண்மையிலேயே அது தவறான விஷயம். இனிமே நான் யாரையும் அந்த மாதிரி வெளி தோற்றத்தை பார்த்து அவங்களை எடை போட மாட்டேன், இந்த விஷயத்தை எப்பவும் எங்க நண்பர்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் அந்த ஃபேஸ்புக் பதிவில் ஷேர் பண்ணாரு. ஸோ இதே பதிவை நீங்களும் இந்த மாதிரி அவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து எடை போட்டு அவங்கள தவறாக நினைக்கிறதோ, இழிவாக நினைக்கிறதோ, அவங்கள வந்து அருவறுப்பாக பார்க்கறதோ செய்கிறவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. தமிழ்